ஆஸ்ட்ராக் நாயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்யாறு பாலு. இப்போ திரையம்சத்தில் நாம் பார்க்க போகிற படம் வந்து லவ் டுடே. பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில், இவானா, ராதிகா சரத்குமார், யோகி பாபு பல பேர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை வந்து பிரதீப் ரங்கநாதனே இயக்கி அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவர் யார் அப்படின்னா உங்களுக்கு எல்லா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கோமாளி அப்படின்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை தந்த இயக்குனர். அவரே இயக்கி நடிக்கிறார் அப்படின்னு முதல்ல நம்ம அந்த சில ட்ரெய்லரு ஸ்டில்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இவர் பண்ணிட போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் அவர் வந்து பல பேட்டிகளில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த படத்து மேலே ஒரு கொண்டாட்டமாக சொல்லிகிட்டு இருந்தார், ஒரு உறுதியாக சொல்லிகிட்டு இருந்தார். அப்படியே பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெய்லர் வந்த பிறகு இந்த இளம் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு வந்து இன்றைக்கி இவை படத்தை பார்த்தா உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை வந்து பிரதீப் ரங்கநாதன் எடுத்து மிக நேர்த்தியாக ரொம்ப அழகாக இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் இளைஞிகளும் இந்த படத்தை அவசியம் பார்க்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சரி, இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்களே, என்ன இந்த படத்தோட கதை அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரு அழகான ஒரு பெண்ணை, அது வந்து ஒரு வேறொரு கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு பெண்ணை, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய அட்வொகேட்டு, அந்த மாதிரியான ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணுறார். லவ் பண்ண உடனே அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த பையனை வர சொல்லு பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக கூப்பிட்றாரு. வழக்கமான சினிமா தந்தை அல்லது வந்து காதலுக்கு எதிர்ப்பான ஒரு அப்பா அப்படின்னு பார்த்தா இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, சரி இதெல்லாம் ரைட்டு தம்பி, நீ இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் இவ்வளோ சம்பாதிக்கிற எல்லாமே ஓகே, என் பொண்ணுக்கு ஏற்ற ஆளாக கூட நீங்கள் இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுடைய மொபைல் ஃபோனை என் பொண்ணுக்கிட்டேயும் அவளுடைய மொபைல் ஃபோனை உங்ககிட்டையும் கொடுத்துட்டு ஒரு நாள் இருங்க அப்படின்றாரு. இது என்ன ஆகுது, ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க, குறிப்பாக வந்து ஹீரோ ஷாக் ஆகுறாரு. உண்மையிலே வந்து மிக ஒரு வித்தியாசமான கதை என்ன சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்ணன் வந்து கவச குண்டலத்தோடு பிறந்தான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி யாரை பார்த்தாலும் மொபைல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் குறிப்பாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்தியாவில் தான். நானே கூட ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இங்கேருந்து நான் வந்து என்னுடைய ஊர் செய்யாருக்கு கிளம்பி பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டின பிறகு என் பேக்கெட்டில் பார்த்தா மொபைல் இல்லை. என்ன மீறி வந்து ஒரு பதட்டம், ஒரு பயம் வேர்த்து கொட்டுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றுமே புரியல. அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட்லேயே நான் இறங்கிட்டேன். இறங்கி சரி அதுக்கப்புறம் பதட்டப்படக்கூடாதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்து எதிர் சைடு வந்து சென்னையை நோக்கி வர பஸ்ஸுக்கு வந்து ஏறி இங்கே வீட்டில் வந்து அந்த மொபைல் ஃபோன் எடுத்த பிறகு தான் எனக்கு வந்து ஏதோ ஒரு இதுவே வந்த மாதிரி இருந்தது. அப்படி வந்து அந்த மொபைல் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போதையாக அல்லது வந்து எப்படின்னு அது வந்து ஒரு அடிமையாக்கி வச்சுருக்குது. அது அந்த மொபைல் ஃபோனை வந்து ஒருத்தருடைய மொபைல் ஃபோனை இன்னொருத்தர் கையிலையும் இன்னொருத்தருடைய மொபைல் ஃபோனை இவர் கையிலையும் கொடுத்து ஒரு நாள் இருங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் காதல், அவர் வந்து இருங்கன்ட்டார். அதன் பிறகு நடக்கும் சம்பவங்கள் தாங்க அந்த படத்துடைய சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதையை வந்து பிரதீப் ரங்கநாதன் மிக வித்தியாசமாக எடுத்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் தனுஷோட ரசிகரா இல்லது வந்து தனுஷோடைய குளோனிங்கான்னு தெரியல, அப்படி வந்து தனுஷை இமிட்டேட் பண்ணி பிச்சு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இமிட்டேட்னால் வந்து அது வேணும்னே பண்ணல, இயல்பாகவே அவருடைய தோற்றம் அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனுஷை அப்படியே கண் முன்னாடி ஜெராக்ஸ் மாதிரி கொண்டு வருது. எனக்கு தெரிஞ்ச இந்த கதையை வந்து அவர் தனுஷ்கிட்ட சொல்லி அவர் வந்து ஓகே வா சொல்லாமல் அந்த கோபத்தில் கூட பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டவுட் வருது. இதில் வந்து அந்த கதாநாயகி இவானா, அதாவது வந்து பிரமாதமான ஒரு நடிப்பு, பிச்சு உதறிக்கிறது அந்த பொண்ணு வந்து அவ்வளோ வந்து லைவாக பண்ணியிருக்குது. வழக்கம் போல் இந்த ஹீரோ வந்து புதுமுகம், இவானா வந்து ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்கலாம், இதையெல்லாம் தாண்டி ஒரு சீனியர் அப்படின் போது பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஒரு பக்கம் எழுத்து வாங்கி ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ராதிகா சரத்குமாரும் இன்னொரு பக்கம் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லா கேரக்டரும் யோகி பாபு இப்படியே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பின்னி படலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை மறுபடியும் இதை சொல்கிற மாதிரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒன் லைன் அப்படின்னு சொல்லும்போது இது தாங்க, ரெண்டு பேர் காதலிக்கிற ரெண்டு பேரும் வந்து மொபைல் ஃபோனை மாற்றிக்கிங்க, ஒரு நாள் இருங்க,
உங்கள் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும், அவ்வளோதான் கதை. இல்லைனா வந்து நல்லவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எந்த டிரான்ஸ்பரன்சியான விஷயங்கள் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறீங்கன்னா மொபைல் ஃபோனை மறுநாள் கொடுத்துட்டு நீங்கள் இணக்கம் ஆகிடுங்க, இல்லைனா லவ் பண்ணவும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுதாங்க மொத்த கான்செப்டு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் வந்து படமாக பண்ணியிருக்காரு. அதாவது சொல்கிறது எப்படின்னா, இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு வந்து பிடிச்சமான வசனங்கள் காட்சிகள் அவங்க மொபைலில் என்னென்னலாம் நோண்டுவாங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றது வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து அக்கு வேறு ஆணி வேறு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க டீமே அலசி அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சரி, படத்தில் குறையே இல்லையா அப்படின்னா குறைகள் இருக்க தான் செய்யும், படத்துடைய நீளம். ஏன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கங்கே போர் அடித்து போயிடுது. ஒரு 15-20 நிமிஷம் இந்த படத்தை வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணான்னு வச்சுங்க, மிகச்சிறந்து கொண்டாடக்கூடிய படமாக இந்த படம் வந்து இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை, அவர் வந்து சொல்லவே தேவையில்லை. இதில் வந்து அவர் கூட பார்த்திங்கன்னா முதல்ல வந்து என்னவோ அப்படின்னு நினச்சிருப்பார். முழு படத்தை பார்த்திங்கன்னா பார்த்த பிறகு RRலையும் BGMலையும் கலக்கியிருக்காரு. உண்மையிலே வந்து இயக்குனர் கம் நடிகர் அப்படின்னு தமிழ் சினிமாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேரில் வந்து பிரதீப் ரங்கநாதனும் கண்டிப்பாக இடம் பிடிப்பார். இவருக்கு நம்பி அந்த ப்ரொடக்ஷன் இது தயாரிப்பை கொடுத்த AGS நிறுவனத்துக்கு வந்து பாராட்டுகள். ஏன்னா வந்து கரெக்டாக அவரை சூஸ் பண்ணி அவருடைய நம்பி அவருடைய கதை தேர்வையும் அவருடைய திறமையும் கண்டுபிடிச்சி இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. லவ் டுடே, உண்மையிலே டுடே அந்த ஸ்டோரி பார்க்க வேண்டிய படம் தான். நன்றி, வணக்கம்.